சூரிய கிரகணம் என்றால் என்ன? சூரிய கிரகணம் எவ்வாறு ஏற்படுகிறது? அதனால் நமக்கு என்ன பாதிப்பு உண்டாகும்? அதை நாம் எப்படி சரி பண்ணுறது? இதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நமது சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் வரும் ஒரு நிகழ்வை தான் நம் சூரிய கிரகணம் என்று அழைக்கிறோம். இது வந்து அமாவாசை தினத்தன்று தான் ஏற்படும். நமது பூமியோட சுற்றோட்ட பாதையிலிருந்து நிலாவோட சுற்றோட்ட பாதை வந்து 5 டிகிரி டில்ட் ஆகியிருக்கும். இதன் காரணமாக ஒரு ஒரு மாதமும் வரும் அமாவாசை தினத்தன்று இந்த சூரிய கிரகணம் ஏற்பட வாய்ப்பில்லை. என்ன தான் நம்ம சூரியன் வந்து சந்திரனை விட 400 மடங்கு பெரியதாக இருந்தாலும் நமது சந்திரனை விட 400 மடங்கு அதிக தொலைவில் உள்ளது. இதன் காரணமாக நம்ம பூமியிலிருந்து சந்திரனையும் சூரியனையும் காணும் பொழுது இரண்டுமே ஒரே அளவில் தான் தென்படும். இந்த சூரிய கிரகணம் ஏற்படும் தருவாயில் 2 வகையான நிழல்கள் நமது பூமி மீது விழும். மிக சிறிய மற்றும் மிகவும் அடர்த்தி அதிகமாக காணப்படும் நிழலான அம்ப்ரா மற்றும் மிக நீண்டு மற்றும் அடர்த்தி குறைவாக காணப்படும் நிழலான பெனும்ப்ரா என்று அழைப்பார்கள். மொத்தம் 4 வகையான சூரிய கிரகணம் இருக்குங்க. இதில் ஒன்று முழு சூரிய கிரகணம் எனப்படும் டோட்டல் எக்லிப்ஸ். இந்த டோட்டல் எக்லிப்ஸ் வரும்பொழுது நமது சந்திரன் சூரியனை முழுமையாக மறைத்துவிடும். நாம் இந்த அம்ப்ரா நிழல் விழும் இடத்திலிருந்து தான் காண முடியும். யாரெல்லாம் இந்த பெனும்ப்ரா நிழலில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பகுதி கிரகணம் தான் தென்படும், அதாவது பார்ஷியல் எக்லிப்ஸ். இந்த பார்ஷியல் எக்லிப்ஸில் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காமல் இருக்கும். இந்த பார்ஷியல் எக்லிப்ஸ் வந்து ஆண்டிற்கு 2 முறை நமது பூமியில் ஏதாவது ஒரு இடத்தில் தென்படும். அடுத்தபடியாக சந்திரன் நேரடியாக சூரியனை மறைக்கும் ஆண்டிற்கு 1 முறை வரும் கிரகணமான ஆனுலர் எக்லிப்ஸ். இந்த வகையான கிரகணம் முழு சூரிய கிரகணம் போல் அல்லாமல் சூரியனை முழுமையாக மறைக்காமல் இருக்கும். சந்திரன் சூரியனை மறைக்காமல் இருக்கும் ஒரு சிறு பகுதி வந்து ஒரு வளையம் போன்ற தோற்றத்தோடு காணப்படும். இது ஏன் ஏற்படுதுன்னா, பூமியோட சுற்றோட்ட பாதை போல சந்திரனோட சுற்றோட்ட பாதையும் எலிப்டிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். சில நேரங்களில் நமது சந்திரன் பூமிக்கு மிக அருகிலும் சில நேரங்களில் பூமிக்கு சிறிது தொலைவிலும் காணப்படும். அடுத்தபடியாக ஹைப்ரிட் எக்லிப்ஸ். இந்த வகையான சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது பூமியில் சில இடத்தில் டோட்டல் எக்லிப்ஸ் ஆகவும் சில இடத்தில் ஆனுலர் எக்லிப்ஸ் ஆகவும் காட்சியளிக்கும். அதனால தான் நம்ம இவற்றை ஹைப்ரிட் எக்லிப்ஸ் என்று அழைக்கிறோம். இந்த வகையான கிரகணம் வருவது மிக மிக அரிதான காரியம். இந்த டோட்டல் எக்லிப்ஸ் வந்து நமது பூமியில் ஏதேனும் ஒரு இடத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு 1 முறை ஏற்படும். ஆனால் 1 முறை கிரகணம் ஏற்பட்ட அதே இடத்தில் மீண்டும் கிரகணம் ஏற்பட கிட்டத்தட்ட 375 ஆண்டுகள் ஆகும். இந்த டோட்டல் எக்லிப்ஸை காண்பது மிக அரிது. ஏனென்றால் நம் சந்திரனோட அடர்த்தி மிகுந்த நிழலான அம்ப்ரா ரொம்ப பெரிய அளவில் இருக்காது, ரொம்ப சிறிதாக தான் இருக்கும். மேலும் கிரகணம் ஏற்படும் பொழுது நம் பூமியில் சூரிய ஒளி எந்த திசையில் படுமோ அந்த திசையில் நாம் இருக்க வேண்டும், மற்றும் நம் சந்திரனோட நிழல் போகும் பாதையில் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் இவ்வகையான சூரிய கிரகணத்தை காண இயலும். சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்கும் தருவாயில் சந்திரனில் இருக்கும் மேடு பள்ளம் காரணமாக சிறு சிறு லைட் பீட்ஸ் வந்து தெரியும். இதுதான் பெய்லி பீட்ஸ். கடைசி நேரத்தில் ஒரே ஒரு லைட் பீட்ஸ் தான் தெரியும், இதுதான் டைமண்ட் ரிங். இந்த கிரகணம் வரும் நேரத்தில் விலங்குகள், பறவைகள் மற்றும் தாவரங்கள் அனைத்திற்குமே பாதிப்பு இருக்கும். இதில் நாமும் விதிவிலக்கல்ல. அதனால் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முடிந்தளவிற்கு வெளியில் செல்லாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு சென்றாலும் சூரியனை நேரடியாக பார்க்க வேண்டாம். ஏனென்றால் கிரகண நேரத்தில் வரும் கதிர்வீச்சானது நமது கண்களுக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடும். மேலும் கிரகணம் வரும் நேரத்தில் எளிதில் ஜீரணமாகும் உணவை உண்பது நல்லது. முடிந்தளவில் உணவை உண்ணாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் அருகம்புல்லை அனைத்து தானியத்திலும் நீர் மற்றும் உணவுப் பொருட்கள் மீது வைப்பது மிக மிக நல்லது. ஏனென்றால் அருகம்புல்லுக்கு கிரகண காலத்தில் வரும் கதிர்வீச்சை இழுத்து கொள்ளும் ஆற்றல் உள்ளது. மேலும் இந்த சோலார் எக்லிப்ஸோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த பதிவை பற்றின உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. சிறு குறிப்பை சப்ஸ்கிரைப் செய்யாத சோலார் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாம் இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.